அன்பு மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து 3 மே, இப்போ காலையிலேயே மழை ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், மழை தோற ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இதில் எல்லா பூவும் பூக்கும்போது இது எந்த எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி இன்றைக்கி மொட்டுகள் எல்லாமே, நிறைய மொட்டுகள் பூக்கெல்லாம் மலர்ந்துருச்சுங்க. இருவாச்சி மல்லிப்பூ பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்துட்ருக்கு. இதை இப்போ பறிக்கலாம் வாங்க. இங்கே வீட்டுக்காரங்க பறிச்சிட்ருக்காங்கங்க. இங்கே பக்கத்து கோவிலில் வந்துட்டு தீமிதி திருவிழாங்க இன்றைக்கி, அதனால் பாட்டு சத்தம் கேட்டுட்ருக்கு. காலையிலே இன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்களேன் எப்படி இருட்டி இருக்கு. மழை தூறல் பாருங்கள், மழையும் தூறிட்டுருக்கு. இப்போ பூக்களையும் பறிக்கிறோங்க. இங்கே பறிக்கிட்டோம், மற்ற பூக்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மல்லிப்பூலையும் மல்லிப்பூக்கள் இருக்குதுங்க. செம்பருத்தி எல்லாமே மொட்டுகளாக இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 8 மணி போல் தான் நல்லா மலரும். இங்கே பாருங்கள், கொடி ரோஸு இதெல்லாமும் இருக்குது. நைட்டும் அந்த மாதிரி அந்தி மல்லிப்பூக்கள் பூத்திருந்துச்சுங்க, வாடிடுச்சு. எல்லோ ரோஸ்லாம் மறுபடியும் மொட்டுகள் வைக்க ஆரம்பிக்குதுங்க. போய் பார்த்துட்டு வந்துட்டோம், இன்னும் இவங்க பறித்து முடிக்கலைங்க. அவ்வளோ பூக்கள் இருக்குது, பறிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு பூவுடைய சைஸ் பாருங்க, முடியும் கையில் காட்டுங்களேங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகழகாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. அடுக்கு மல்லி பாருங்கள், பாருங்க பாருங்க, அவ்வளோ பூக்கள் இருக்குங்க. பாருங்கள் அது தொட்டியை பாருங்களேன், சின்ன தொட்டி தாங்க. இதில் தான் வச்சுருக்கேன், இதில் இவ்வளோ பூக்கள்ங்க. உண்மையிலே எனக்கே இது வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம். பார்த்துக்கிட்டே இருக்கலாமே, அவ்வளோ ஒரு வாசனைங்க இந்த பூவும், நல்ல வாசனை. அப்படியே இந்த இடத்துல நிற்க, இந்த இருவாச்சி மல்லியில் கூட அந்த அளவு வாசனை இருக்காது, அழகு தான் இருக்கும். இந்த பூ வந்து நல்ல வாசனைங்க, இந்த இடமே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. மொட்டுகளையும் பாருங்கள், என்ன நிறையா இருக்குங்க, நிறைய பூக்கள்ங்க பாருங்கள். இந்த மாதிரி இந்த செடியும் பார்த்துட்டே வாங்க. இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்கங்க, வாடவே மாட்டேங்குதுங்க. எவ்வளோ அழகாக இந்த கலர் ரோஜாவும் பாருங்களேன், சூப்பராக அழகாக இருக்கு இல்லைங்க. எந்த நாளும் அப்படியே வாடாமல் இருக்கிறது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது இந்த இட்லி பூவும் நல்லா ஒரு 3 கொத்துகள் இருக்குதுங்க. இப்போ இதில் நல்லா மலர்ந்த இந்த 1 கொத்து பறிச்சுக்கலாம். அப்புறம் இந்த பாருங்கள், இங்கே உள்ளேயும் எக்கச்சக்கமாக எல்லா இடத்துலையும் மல்லிப்பூக்கள் நிறையா பூத்துருக்குதுங்க. பார்த்து பார்த்து நாங்கள் எடுக்கிறோம். அதே மாதிரி பாருங்களேன், கத்திரிக்காயெல்லாம் அழகாக நல்லா காயாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நான் ஒவ்வொரு ஸ்டேஜாகவே காமிச்சிக்கிட்டே இருக்கேன். பூ வச்சது, பிஞ்சு வச்சது, அப்புறம் காய்கள்லாம் மாறுறது எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டே இருக்கேன். இதுவும் எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த இங்கே உள்ள செடியிலையும் கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் காய்க்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த ரோஸையும் பாருங்கள், அழகாக இருக்குதுல்ல. இது பாருங்கள் இட்லி பூக்கள்லாம் அடுத்தது, அதுகளும் அழகாக மொட்டை வச்சுருக்கு. நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இதுவும் அழகாக மலரும், பிங்க் கலருங்க. இங்கே ஒரு சாண்டல் ரோஸும் அடுத்தது மொட்டை வச்சுருக்குதுங்க. அதாவது ஒன்று இப்போ இருக்க பூக்கள் வந்து அடுத்தடுத்து ரெடியாக வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் எப்போவுமே. இங்கே பாருங்கள் எவ்வளோ மல்லிப்பூக்கள் பறிச்சிட்டோம் பாருங்கள், தட்டு நிறையா. ஒரு இட்லி பூ கொத்தும் பறிச்சிருக்கேன். அடுத்து செம்பருத்தி ரோஜாலாம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம், நல்லா மலர்ந்ததுக்கப்புறம் பறிச்சிக்கலாம். எவ்வளோ பூக்கள் பாருங்கள், 3 வகையான மல்லிப்பூக்கள் பறிச்சிருக்கோங்க. சாதாரண ஒத்த எடுக்க மல்லி, குண்டு மல்லி, இருவாச்சி மல்லி எப்படிங்க இருக்குது. இந்த பதிவு பிடிச்சதுங்க, நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கங்க. நன்றி, வணக்கம்.